அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இது எதனால் எப்படி நம்ம பீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் சரிங்களா, பேங்க் நிஃப்டி செல்லு, நிஃப்டி செல்லு, க்ரூடாயில், நேச்சுரல் கேஸ் எல்லாமே செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இது நம்மளோட குரூப்பில் இன்றைக்கி நம்ம அதிகபட்ச ப்ராஃபிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே நம்ம லெவல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கைடன்ஸாக தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். என்ட்ரி எடுக்கிறது, ப்ராஃபிட் புக் பண்ணுறது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். மினிமம் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் அது மினிமம் 3,000 இருக்கணும். ப்ராஃபிட் அன்லிமிட்டடாக இருக்கும் சரிங்களா. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட் நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட டார்கெட் 39,700 சொல்லியிருந்தோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 17,400 கீழே. இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் 50% புக் பண்ண சொல்லியிருந்தோம். எல்லா பேரும் புக் பண்ணியாச்சு. இதில் அதிகபட்ச ப்ராஃபிட் என்னென்னா 20,000. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம். எப்படி சார் நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாகவே நம்ம இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி சரிங்களா. நம்மளாம் எதையுமே யோசிக்கக்கூடாது. இப்போ 400 பாயிண்ட் இறங்கிடுச்சு, இதுக்கு மேலே இறங்குமா ஏறுமாங்கிறது நம்ம அசீவ் பண்ண முடியாது. அப்போ இண்டிகேட்டர் இந்த மாதிரி இருக்கிறனால இறங்குது இல்லைன்னா ரிவர்ஸ் ஆகுதுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் வைக்கிறோம். அதனால் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோடு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக நிறைய சேனல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் புக்ஸ் இருக்குது, நிறைய நீங்கள் படிக்கலாம். படிச்சுட்டு நீங்கள் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்ல ஒரு விஷயம். சரி, இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் பொறுத்தளவுக்கு தெளிவாகவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு செல் சான்ஸ் கிடச்சிருக்கு. எங்கேருந்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 41,700 செல்லு. அது MT4 சார்ட் சிக்னலில் நம்ம வந்து ஈவினிங் 5 PM ஸ்ட்ராட்டஜியில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட், ADXோட ஸ்ட்ரென்த்து ஸ்டில் செல்லிங் ஸ்ட்ரென்த்து தான். இப்போ 50 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 50 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நேற்றுலேருந்து இல்லை லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாகவே ஃபுல்லாகவே செல் சான்ஸ் தான் இருக்குது. எங்கேருந்து 41,700 செல்லிங் ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2,000 பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது இடையில எங்கேயாவது ரிவர்ஸ் ஆகிருக்கா? இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் போன ட்ரேட் ஆகி டவுனுக்கு தான் ஒரு வாய்ப்பு, ரிவர்ஸ் ஆகாது சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் சான்ஸ் 50 மினிட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸை வச்சு தான் நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம் சரிங்களா. பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ADXோட ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்துங்கிறது 40-100 கீழே செல் சான்ஸ்ன்றனால நம்ம வந்து என்ட்ரி கொடுத்தோம். நல்ல ஒரு ப்ராஃபிட்டு நம்ம புக் பண்ண சொன்னதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு சரிங்களா. இதுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா எல்லாமே ரேஞ்ச் பண்ண ப்ரீமியம் குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட 50 மினிட்ஸில் எங்கேருந்து செல் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17,800 நம்ம செல் சான்ஸ்ன்றது நம்ம லைவ் வீடியோவை தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் சரிங்களா. ஸ்டில் இப்போ வரைக்குமே நல்ல ஒரு செல் கிடச்சி இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சரிங்களா. பதட்டப்படவே கூடாது. கம்பல்சரி என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணணும். அது எந்த இடத்துல வெயிட் பண்ணுறது, எப்போ மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறதுங்கிறது தான் நம்மளோட டெக்னிக்கல் கிளாஸ். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா சார்? சூப்பர் ட்ரெண்டு க்ரீன்லேருந்து 2 மார்ச்னால் என்ட்ரி எடுத்துக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கிறப்ப நம்ம அப்ளை பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. அப்போ 17,500 பிரேக் அவுட் ஆகிறப்ப நீங்கள் ஒரு புட்டாசன் எடுத்துக்கலாம். மினிமம் ரிஸ்க் வைங்க, மேக்ஸிமைஸ் ரிஸ்க் வேணாம், மினிமம் ரிஸ்க் மட்டும் வச்சுக்கலாம். சரி, நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லில் ஒரு டார்கெட் புக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில் நம்ம செக் பண்ணலாம். இப்போ க்ரூடாயில் என்ன சார் பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்குது அப்படிங்கிறத மார்னிங்கே சொல்லியிருந்தோம். ஏன்னா டெய்லியில் ADXோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த இடத்துல 50 மினிட்ஸு. இப்போ 50 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, ADXோட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 5 மினிட்ஸு. இப்போ 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ 6,150 கீழே சரிங்களா. ADXோட ஸ்ட்ரென்த் மட்டும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற ஸ்ட்ரென்த்தில் 6,150 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம், தவறு இல்லை. ஃபஸ்ட்டு டார்கெட் 6,085, 6,040 வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு செல் சான்ஸு. நேச்சுரல் கேஸு, இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் சரிங்களா. இதுக்கு மேலே இறங்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 500 நம்ம செல் சான்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ADXோட ஸ்ட்ரென்த் எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து தான். அப்போ ஸ்டில் இப்போ வரைக்குமே செல் பண்ணலாம். இப்போ அமௌண்ட் கம்மியாக வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் நேச்சுரல் கேஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஹை வால்டிலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கவனமாக என்ட்ரி எடுங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு 30,000-50,000 இருக்குதா. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் எடுக்கிறோம், 5,000 ரிஸ்க் வைக்கிறோம். ஆப்போசிட்டில் போச்சு அப்படின்னா 2,500 லாஸ்.
ப்ராஃபிட் வருதா 10,000 15,000 இதுதான் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்மளுக்கு சார் இது மாதிரி ரொம்ப இன்ட்ரா ட்ரேடிங் படி லாஸ் ஆகுதா, பேசாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் சரிங்களா. ஒரு நல்ல ஒரு செலக்டான ஸ்டாக் இருக்குது, ஸ்டாண்டர்டான ஸ்டாக் இருக்குது, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் கூட நல்ல ரிட்டர்ன் எடுக்கலாம். நம்ம என்னென்னா அதிக ஆசை தான் நம்மளுக்கு முக்கியமான காரணம். போதும் ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா 3-5% எடுத்தாவே போதும்னு நினச்சோம்னா ஒரு ஈஸியான ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா. நம்ம அதிக அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கறது லாஸு கூட வழிவகுக்கும். டெக்னிக்கல் கற்றுக்குங்க அப்படிங்கிறதான் மீண்டும் நம்ம சொல்கிறோம். நிறைய சேனல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் முக்கியம், எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் என்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. மீண்டும் ஈவினிங் வந்து MT4 சார்ட்னால் ஆட்டோ பை சிக்னலில் எந்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். அது வந்து பிகினர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக நம்ம பையன் சிக்னல் வரும், அதை பார்த்தே நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.